வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிருத்திவிராஜ் சத்யநாராயணன். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் அதிக சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் சிக்கனவர் தான் சுபாஷ் சந்திரபோஸ். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1897 ஜனவரி 23 ஒடிசாவில் ஜானகிநாத் போஸ் மற்றும் பிரபாவதி தேவிக்கு 9வது மகனாக பிறக்கிறாரு. இவரோட குடும்பம் 27 தலைவர்களாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வர்றாங்க. சுபாஷோட தாயார் மிகுந்த தெய்வீக பக்தி மிக்கவங்க. அதனால் சிறு வயசு முதலேயே விவேகானந்தரோட ஆன்மீக கொள்கைகளை ஆர்வம் படித்து வர்றாரு சுபாஷ். எல்லாத்துலேயும் ஆசை இல்லாமல் இருந்த இவர் தனது 16வது வயசுலேயே வீட்டை விட்டு வெளியேறி தனது ஞான வழிக்கான ஆசானை தேடி 2 மாதங்களாக அலையிறாரு. பின்பு வாரணாசி ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்திக்கிறாரு. பின்னால் இவரை பற்றி தன் நண்பர் திலீப் குமாராயிட்ட சொல்கிறாரு. யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்தரோட அருள் கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. எனக்கும் அவரோட அருள் ஒரு சுருத்திரி கிட்டியது. அதனால தான் என் வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்து அதன் பலனை பெற விரும்புகிறேன். இன்னொன்று சொல்லிவிடுகிறேன், அதே ராக்கால் மகாராஜா என்னை வாரணாசியிலிருந்து வரச் சொல்லி என்னை தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்றும் குறிப்பிடுகிறார். தன் மானசீக ஆசானாக விவேகானந்தரை ஏற்று வீடு திரும்புகிறார் சுபாஷ். படிப்பில் முதல் மாணவனாக திகழ்ந்த சுபாஷை அவர் தந்தை 1919 லண்டனுக்கு அனுப்பி ஐசிஎஸ் தேர்வு படிக்க வைக்கிறாங்க. 1920 ஐசிஎஸ் தேர்வில் இந்தியாவிலேயே 4வதாக தேர்ச்சி பெற்றார். ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்க ஆங்கிலேயர்கிட்ட வேலை செய்யக்கூடாதுன்னு தன் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை லண்டன்லேயே தூக்கி எறிஞ்சிட்டு வர்றாரு. 1928 காந்திஜியின் தலைமையில் தொடங்கிய காங்கிரஸ் மாநாட்டில் சுய ஆட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்தியின் முடிவை தவறுன்னு கருதி அதை எதிர்த்தும் கூறுறாரு. இங்கே தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஆரம்பிக்குது. 1938 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு சுபாஷ். அது மட்டுமல்ல, நான் ஒரு தீவிரவாதி தான், எங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், இல்லைனா எதுவும் தேவையில்லைன்னு வீரம் முழக்கமிட்டார் சுபாஷ். காங்கிரஸின் தலைவரானதுக்காக ரவீந்திரநாத் தாகூர் இவருக்கு பாராட்டு விழாவை வச்சு இவருக்கு நேதாஜின்னு பட்டமும் அளிக்கிறாரு. நேதாஜின்னா தலைவர்னு பொருள். அப்படிப்பட்ட தலைவனோட வாழ்க்கை வரலாறு தான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.